ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு விழான்றதுனால இவ்வளோ கூட்டம் வரும்னு நானும் எதிர்பார்க்கல. மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன ஸ்பேஸில் நாங்கள் வச்சிட்டோம். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது 2வது தயாரிப்பு. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க எல்லாரும் நான் வரவேற்கிறேன். எப்பவும் போல் வந்து பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், சோசியல் மீடியா மற்றும் நம்முடைய வெல்விஷர்ஸ், அப்புறம் என்னை தீவிரமாக விமர்சிக்கிறவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைனா டெஃபினட்டாக நான் இங்கே இல்லை. நான் உங்களால் மட்டும்தான் ரொம்ப தீவிரமாக இங்கே நின்று பேசக்கூடிய அளவுக்கு நான் இங்கே இருக்கேன் நான் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்குது. இப்போ நிகழ்வு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ பாடலோ ஒளிப்பதிவும் பாடலோ சேர்ந்து பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் ட்ரெய்லர் கொடுத்த மிகப்பெரிய வரவேற்பு வந்து எங்களை பெரிய உற்சாகப்படுத்திருக்கு. ட்ரெய்லரோடு சேர்ந்து பாடல்களுக்கும் நல்ல விமர்சனத்தையும் ஆதரவையும் கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக படமும் உங்களை வந்து திருப்திப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் வந்து இப்போது இசையமைப்பாளராக நம்ம டென்மா அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நிறைய பேர் இதில் வந்து அறிமுகமாக இருக்காங்க. ஏற்கனவே தொடர்ந்து போன படத்தில் நடித்தவங்களும் இதில் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் சூழ்ந்து வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் இன்னும் சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் ரஞ்சித் சார். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னால் அது என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணால் வந்து நான் ஸ்கிரிப்ட்டு எதுவுமே கேட்காம படம் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பேன். பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ரியலி ஐ வாண்ட் டு தேங்க் ரஞ்சித் சார். பிகாஸ் நிறைய டேலண்ட்ஸோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்லி எங்களோட டைரக்டர் அத்தியன் தோழர் வந்து என்னை டைரக்டராக எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அதை விட ஒரு மனிதனாக எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எப்போவுமே அந்த பாசிட்டிவ் வைப், அந்த என்த்ரூ எல்லா டெக்னீஷியன்ஸ்குள்ளே எல்லா ஆர்டிஸ்ட்குள்ளே இருந்துச்சு. அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லோரும் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. பிகாஸ் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதை. இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நாங்கள் ஷூட் பண்ணணுன்னா பின்னாடி ஒர்க் பண்ண ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் போட்ட எஃபர்ட்ஸ்னால தான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக அந்த படம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருக்கோம் நாங்கள். அண்ட் தென் தினேஷ், விசாரணையில் இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்கட்டும், அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட பேஷன் அண்ட் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து 100% கொடுக்க சொன்னால் 200% கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆக்டர். இட் வாஸ் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் கிஷோர் தலர் பற்றி சொல்லணும், அவங்க எங்கள் டீமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் கிஷோர் தலருக்கு வந்து எப்போவுமே ஒரு டைரக்டர் விஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால் அத்தியன் தலர் என்ன கன்வே பண்ணணும்னு, ஐ மீன் ஸ்டோரிக்குள்ளே நிறைய இன்வால்வ் பண்ணி ஸ்டோரியில் ரொம்ப தருவாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் சொன்ன முன்னாடியே இப்படி எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷன் இருந்துச்சு. இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாருக்கும். அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பரியரும் பெருமாளுக்கு அப்புறம் இந்த படம் வரப்போகுது. December 6 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வி அஷூரியோ ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட ஒரு நல்ல மெசேஜோடு நாங்கள் அவங்க முன்னாடி வந்துட்டுருக்கோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ் ப்ரெஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி கண்டென்ட்டான படம் உங்களால் தான் ஐ மீன் வி கேன் ரீச். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் பொறுமையாக இருந்ததுக்கு தேங்க்ஸ். இது எல்லாமே சக்ஸஸை பொறுத்து தானே. 200% 300% எவ்வளோ போட்டு என்ன ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தோட கடைசியில் பிஸ்னஸும் அது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு முதல் படத்துக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. பிஸ்னஸ் என்ன, அதெல்லாம் வேலை கொடுத்தா போய் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு நிறைய பேசிட்டாங்களா, அதில் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கு. எனக்கு எதுக்கு ஒர்க்கு நல்லா இருந்தால் சூப்பராக பண்ணணும்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹர்ட் ஆகும். திருப்பி அடுத்த ஒர்க் பண்ணும்போது அது வந்து நம்மளை வந்து டல்லாக்கி விட்டுரும். எதுக்கு போயிட்டு இவ்வளோ பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ திருப்பி இப்போ பேசுகிறதும் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டும் ஒரு ஒரு ஆடியோ லஞ்சுக்கு முன்னாடி பேசுறது இருக்குல்ல, அது ஒரு 100 நாள் ஓட்டு எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க, சூப்பர் படம் எட்டுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் இப்படி ஒர்க் பண்ணோம், கேமரா இப்படி வச்சாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ லான்ச் சொல்லும்போது பயமாக இருக்குது, இது என்ன ஆகும், இந்த படம் எப்படி போகும் அப்படின்ற ஒரு பயம் அதிகமாக இருக்குது. அதுதான் பேசுகிறதுக்கு வந்து எனக்கு தயக்கம். இட்டாகிட்டோம் ஜாலியாக சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டு ஃப்ரீயாக உட்காந்து
நல்லா பேசுங்க, கேளுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா பேசுவேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கறதோ அந்த தயக்கமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாரையும் பார்க்கறது எப்பவுமே சந்தோஷம்தான், கூட்டம் இருந்தாலே எனக்கு எனர்ஜி ஆகிடும். நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டியது இருக்கு எல்லாருக்கும். தென்மாக்கு வாழ்த்துக்கள் அதீன் அதிருக்கு, கிஷோர். கிஷோர் அவ்வளோ அன்பு, அதான் நான் மட்டும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டது எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, அது அப்படி சொல்லக்கூடாது, எல்லாருமே தான் பண்ணாங்க. அந்த இரும்பு கடையில் வந்து டெய்லி வேலை செய்யும் போது அடுத்த நாள் காலையில் ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் எனக்கு வந்து பிளட் வரும், அப்படி இது மூக்குலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அவ்வளோ கருப்பாக வந்து பிளட் வரும். 8 வருஷம் 6 வருஷத்தில் வேலை செய்கிற ஆட்கள் செத்துருவாங்கன்னு அதையும் சொல்லும் போது அது பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. நம்ம நடித்தது படத்தில் வருது, ஓரளவுக்கு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, நம்ம பேர் சொல்கிறாங்க, நம்ம என்னென்னு பண்ணுறது தெரியுது. நிறைய பேர் வந்து எதுவுமே தெரியாது, இந்த படத்துலையும் வேலை செஞ்சுருப்பாங்க, 150 ரூபா இல்லை 400 ரூபா இப்போ தெரியாது எவ்வளோ ஒரு நாள் போய், அவ்வளோ அவ்வளோ உழைப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ இது க்ரெடிட்டாக வந்து கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாததுக்கே அந்த க்ரெடிட் எல்லாம் போட்டோம். அது இறைவனாக இருக்கட்டும், கர்த்தராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், ஆனால் சண்டை வேண்டாம், அன்பு மட்டும் போதும். அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கட்டும், இது எல்லாமே அன்புலேயே நடக்கட்டும். இப்போது ரஞ்சித் சாருக்கு இவ்வளோ நடக்குதுன்னா அவர் அன்பு மட்டும்தான், அரசியல் கிடையாது. ரஞ்சித் சார் எனக்கு அரசியல்வாதியாக தெரியாது. ரஞ்சித் சார் இப்போ ஒரு முன்னாடி அந்த ரைட்டர் பேசின அண்ணன் பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் அவ்வளோ அன்பான ஒரு ஆள், அதனால தான் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அவர் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கணுன்றது மட்டும்தான் நமக்கு எப்பவுமே, அவர் ஜாலியாக இருக்காரா அப்படின்னு கேட்குறது மட்டும்தான் நமக்கு, அதுதான் நமக்கு இதுவாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், சூப்பராக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நெகட்டிவாக எதுவும் வேண்டாம், ஹாப்பியாக இருக்கலாம், ரொம்ப சிம்பிள் லைஃபு, ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்ஸ்.